சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குரூப் 2 தேர்வு மையத்தை TNPSC தலைவர் பிரபாகர் ஆய்வு செய்தார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த ஆய்வின் விரிவான விவரங்கள். தமிழகம் முழுவதும் இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய குரூப் 2A தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் TNPSC தலைவர் SK பிரபாகர் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மாணவர்களுக்கான அந்த தேர்வுகளில் முறைகேடு நடைபெறக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தேர்வு மையங்களிலேயுமே வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அது குறித்தும் ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் தேர்வு மையங்களில் வந்திருக்கக்கூடிய தேர்வர்களிடம் தேர்விற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். தலைவராக பதவியேற்றதன் பிறகாக நடைபெறக்கூடிய அந்த முதல் தேர்வு என்பதன் காரணமாக தற்பொழுது நேரடியாக அந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக அங்கு இருக்கக்கூடிய தேர்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கும் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக மாணவர்களுக்கான வழங்கப்பட்ட நேரம் முறையாக கடைபிடிக்கப்பட்டதா, 9 மணிக்கு தேர்வு அறிவிக்கைகளுக்கான வயிற்கதவுகள் பூட்டப்பட்டதா என்பது குறித்தும் கேட்டிருக்கிறார். தேர்வர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னவாக இருந்தது என்பது குறித்தும் தேர்வு கட்டுப்பாட்டாளர்களிடம் அவர் கேட்டறிந்திருக்கிறார். அதன் பிறகாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கமைக்க நன்றி பாண்டியராஜன். மாற்று கருத்து இருந்தேன்னா அவங்க அதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். சேலஞ்ச் விண்டோ TNPSC-யோட வெப்சைட்டில் அவங்க அதுக்கான என்ன காரணத்துக்காக அவங்க அந்த விடையை ஒத்துக்கலங்கிற ஒரு விவரங்களை நமக்கு அவங்க பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம இறுதி விடைகளை நம்ம முடிவு செஞ்சு நம்ம இந்த பேப்பரை திருத்த ஆரம்பிப்போம். இந்த திருத்துகிற ப்ராசஸ் ஒரு 2 மாதம் ஆகும். ஏன்னா மொத்தம் 793,000 பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ளே இதுக்கான முடிவு வெளியிட்டு முதல்நிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அது அந்த நம்ம ப்ரிலிமினரி திருத்தினப்புறம் ஒரு 1.5 மாத காலத்தில் அந்த மெயின் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெலாம். ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே நம்ம அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம். இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியலும் நம்ம அட்வான்ஸாகவே மூவ் பண்ணிட்டோம். இதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த முறை நம்ம தேர்வு நடவடிக்கை எல்லாத்தையுமே முழுமையாக வீடியோ எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த முக்கிய கட்டங்கள் எல்லாத்துலேயுமே இங்கே வீடியோகிராஃபர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தேர்வாணையத்தில் நியமிக்கப்பட்ட வீடியோகிராஃபர். அவர் ஒவ்வொரு கட்டத்தையும் அங்கேயே இருந்து அதை கேப்சர் பண்ணுறாரு. அதனால் இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி எல்லா மையங்கள்லேயும் நம்ம மருத்துவ உதவிக்கான ஏற்பாடு, கரண்ட் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு, அது மாதிரி பேருந்து வசதி மாணவர்கள்லாம் ஈஸியாக வந்து சேரும்னு சொல்லிட்டு அதுக்கான வசதி எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த தேர்வுகளை கண்காணிக்கிறதுக்காக டெப்டி கலெக்டர் லெவலில் நம்ம மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். பறக்கும் படையும் இயங்கிட்டுருக்கு. அதுபோல் TNPSC சார்பில் ஒரு அதிகாரி இங்கே எப்போவுமே இருக்கிறார். ஒவ்வொரு மையத்திலையும் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம நோட்டீஸ்க்கு வரல, ஸ்மூத்தாக நடந்துட்டுருக்கு. பணியிடங்கள் நமக்கு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக செலக்ட் பண்ணுறோம். இப்போ சில பணியிடங்கள் TNPSC மூலமாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். சில இது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அல்லது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்குது. அதில் TNPSC ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதற்கான எல்லா திட்டமிடல்களும் நம்ம சிறப்பாக செய்து அதற்கான முன் நடவடிக்கைகள், அதே மாதிரி தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பரீட்சைக்கு பின்னாடி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பல கட்டங்கள் இருக்குது. எல்லாமே நம்ம திட்டமிட்டபடி போயிட்டுருக்கு. எந்த விதமான தொய்வும் இதில் இல்லை. அதாவது நமக்கு காலி இடங்கள் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் தேர்வு எழுதுகிறாங்க. ஆர்வத்தோடு முன் வந்து தேர்வு எழுதுகிறாங்க. அதனால நம்ம எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இதில் திருத்துறதுங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பணி. அது நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும். எல்லாமே நம்ம பல சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம ஆன்சர் ஷீட்டில் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு திருத்துறதுக்கு கொஞ்சம் நடைமுறையில் டைம் ஆகும். அதனால தான் நம்ம ஒரு வழக்கமாக 2 மாதம் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நம்ம TNPSC-யில் இதுக்காக ஒரு 2-3 பிரத்யேக ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம். கூடுதல் அந்த ஸ்கேனிங் மிஷின்ஸ், கூடுதலாக அந்த பயிற்சி பெற்ற நிபுணர்கள், அவங்களெல்லாம் நம்ம நியமிச்சிருக்கோம். அதனால் விரைவாக நம்ம முடிவுகளை போட முடியும்னு நான் நம்புகிறேன்.